இலக்கணிய ஆசிரியர் தொழமைகளே பிஜிடிஆர்பி பிரிவு மூன்றுல தொல்காப்பிய சொல்லதிகாரத்தின் ஒன்பதாவது இயலாகிய எச்சவியலின் முதல் பகுதியை பார்க்க இருக்கிறோம். நான் ஏற்கனவே இந்த சேனல்ல பிஜிடிஆர்பிஎல் 4 மற்றும் 5 ல உள்ள அனைத்து பாடங்களுக்குமான காணொலிகளையும் மூல நூலை அடிப்படையாக கொண்டு காட்சிப்படுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அண்மை காலங்கள்ல டெக் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்களுக்காக 6 வகுப்புல இருந்து 10 வகுப்பு வரையிலான தமிழ் பாட நூல்கள்ல இருந்தும் காணொலிகளை காட்சிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் சொல்லணும்னு உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். தொல்காப்பிய சொல்லதிகாரத்தோட ஒன்பதாவது இயலாகிய எச்சவியலின் முதல் பகுதி. எச்சவியல், எச்சவியல் என்றால் என்ன? இங்க பெயர் காரணம் கொடுத்திருக்காங்க பாருங்க. கிளவியாக்கம் முதல் இயல், சொல்லதிகாரத்தோட முதல் இயல் கிளவியாக்கம் இல்லையா? கிளவியாக்கம் முதல் உரியியல் ஈராக மொத்தம் கிளவியாக்கத்திலிருந்து உரியியல் வரைக்கும் மொத்தம் 8 இயல்கள் இல்லைங்களா? அந்த 8 இயலிலும் கூறாமல் எஞ்சி நின்ற சொல்லின் இலக்கணங்களை தொகுத்து கூறுவதால் எச்சவியல் என பெயர் பெற்றது. அப்போ இந்த 8 இயல் சொல்லாமல் எஞ்சி நின்ற சொல்லில் சொற்களின் இலக்கணத்தை பற்றி சொல்றதுனால இதுக்கு எச்சவியல் அப்படின்னு சொல்லி பெயர் வந்துச்சு. இப்ப இந்த எச்சவியலோடு சேர்க்கிறப்போ சொல்லதிகாரத்தின் இயல்கள் 9. 10 வகை எச்சம் பற்றி கூறுவதால் எச்சவியல் எனப்பட்டது என்பது சில. இந்த இயல்ல எச்சங்களின் வகைகளை 10 வகையா விளக்குறான். நமக்கு 2 வகை தெரியும், பெயரெச்சம் இணையச்சம் அப்படின்னு சொல்லி. இந்த எச்சவியல் எச்சத்தின் வகைகள் அப்படின்னு சொல்லி 10 வகைகளை சொல்றாங்க. அதனால இதுக்கு எச்சவியல்னு பெயர் வந்திருக்கும் அப்படின்றாங்க சிலர். ஒரு தொகுதிக்கு தலைமை பற்றியோ பெரும்பான்மை பற்றியோ பெயரிடுதல் மரபு. இவ்வியலில் எச்சம் தலைமையாகவும் இல்லை, மிகுந்த எண்ணிக்கையிலும் இல்லை. எனவே எச்சங்களை கூறுவதால் எச்சவியல் என்று பொருந்தாது என்பவர் சேனாவரையர். இந்த எச்சவியல் அப்படிங்கிற பெயர் காரணத்துல நிறைய முரண்பாடு இருக்கு. 10 வகை எச்சத்தை பத்தி சொல்றதுனால இதுக்கு எச்சவியல்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது சேனாவரையர் மறுக்கிறார். அப்படிலாம் இல்ல, ஒரு ஒரு இயல்ல அந்த இயலில் பெரும்பான்மை எதை பத்தி பேசுதோ அதற்கான தலைப்பை இடுதல் தான் சரியான வழக்கம். அப்படி பாக்குறப்போ இந்த எச்சவியல் வந்து பெரும்பான்மையா எச்சத்தை பத்தி நம்ம பேசல. இந்த எச்சம் பற்றிய தகவல்கள் மிகுந்த எண்ணிக்கையிலும் இல்லை, அதனால இதை வந்து எச்சங்களை கூறுவதால் எச்சவியல் அப்படின்னு சொல்றது பொருந்தாது என்பது சேனாவரையரோட கருத்து. இப்போ என்னதான் அவன் சொல்ல வர்றாங்க எச்சவியல் அப்படிங்கிறப்போ, செய்யுளுக்குரிய சொல், அவற்றின் இலக்கணம், செய்யுளில் ஏற்படும் விகாரம், பொருள்கோள் போன்றவை இவ்வியலில் கூறப்பட்டுள்ளன. இதெல்லாம் நம்ம கிளவியாக்கத்திலிருந்து உரியியல் வரைக்கும் சொல்லப்படாத விஷயம் இல்லையா? அதெல்லாம் தான் பார்க்க போறோம். இப்ப எச்சவியல நம்ம என்ன பார்க்க போறோம்? செய்யுளுக்குரிய சொல் எது, அந்த சொற்களுக்கான இலக்கணம் என்ன, செய்யுளில் ஏற்படக்கூடிய விகாரங்கள் எவை, அடுத்து பொருள்கோள் எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த இயல்ல பார்க்க போறோம். செய்யுளுக்குரிய சொல், செய்யுள் என்பது நம்ம இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஆமா, நம்ம ஏற்கனவே இலக்கண வகையால் சொற்கள் 4 வகைப்படுங்கிறத நம்ம கிளவியாக்கத்துல தொடங்கி உரியல் வரைக்கும் பார்த்துருக்கோம். உரிச்சொல் வரைக்கும் அந்த 4 இலக்கண வகை சொற்கள். இப்போ இலக்கியத்திற்குன்னு வேறு வகை சொற்கள் இருக்கு இல்லையா? அதுதான் இங்க செய்யுளுக்குரிய சொற்கள் அப்படிங்கிறாங்க. அவையும் 4 வகைப்படும். இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் என சொற்கள் 4 வகைப்படும். இவை செய்யுள் இயற்றுவதற்கு உரியவையாகும். இது செய்யுளுக்கே உரியவை அப்படிங்கிற இயற்கே சொன்ன பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் இலக்கணத்திற்கு உரியவை. இங்கே சொல்லப்பட்டுள்ள இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடசொல் இலக்கியத்திற்கு உரியவை. இப்போ இலக்கண வகையால் சொற்கள் 4 வகைப்படும் என்றால் இலக்கண வகையாலும் சொற்கள் 4 வகைப்படும். இயற்கை இலக்கண வகை சொற்களை பார்த்துட்டோம், அதனால இப்ப நம்ம இலக்கிய வகை சொற்களை பார்க்கலாம். நூற்பா சொல் பாருங்க, இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடசொல் என்று அனைத்தே செய்யுள் கீட்ட சொல்லே. இந்த 4 தான் செய்யுளுக்குரிய சொற்களாகும். இயற்சொல்லும், திரிச்சொல்லும், திசைச்சொல்லும், வடசொல்லும். இப்ப ஒன்னுக்கான விளக்கத்தையும் பார்க்க போறோம். இயற்சொல், இயற்சொல் என்றால் என்ன? இயற்சொல் செந்தமிழ் பேசும் மக்களின் செந்தமிழ் நிலத்து இயல்பான வழக்காகும். காலம் காலமாக நமது நாட்டில் வழங்கி மக்களால் வழங்கி வரக்கூடிய சொற்களை அதே பேர்ல அப்படியே வழங்குறது. இவை எவ்வித தடுமாற்றமும் என்று தெளிவாக பொருள் விளங்கும் இயல்பினை உடையன ஆகும். இதுல குழப்பமே வேண்டாம். ஏன்னால் இது முன்னோர்களால் காலம் காலமாக மரபு வழியாக வழங்கப்பட்டு வருகின்ற சொற்கள். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, நிலம், நீர், தீ, சோறு. செந்தமிழ் நிலம் என்பது வையை ஆற்றின் வடக்கு, அங்கேருந்து தொடங்கி மருதை ஆற்றின் தெற்கு அப்படிங்கிறாங்க. அப்போ வைகை அப்படிங்கிறது தென் மாவட்டம் இல்லைங்களா? அப்ப தெற்கு பகுதியிலிருந்து வடக்குல இருக்கக்கூடிய மருதை ஆற்றின் வரைக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கருவூரின் கிழக்குல இருந்து மருவூரின் மேற்கு வரை இந்த செந்தமிழ் நாட்டுக்கான எல்லையா இப்படி சொல்றாங்க இல்லைங்களா? இந்த நிலப்பகுதியை தான் செந்தமிழ் நாட்டிற்கான நிலவரை அப்படிங்க. இங்க பேசக்கூடிய மக்கள் வாழ்ந்தவங்க வந்து ரொம்ப சரியான தமிழ்ல பேசியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த மருதை யாரு அப்படிங்கிறது வட ஆற்காடு, தென்னார்காடு மாவட்டம்
அப்படி எடுத்துக்கலாமா, இல்ல கடலூர் விழுப்புரம் அந்த பகுதியா அப்படிங்கிறதுல நமக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சரியா தெரியல. இது மாதிரி கிழக்கு கரூர் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது இல்லைங்களா. வையங்கிறது மதுரையிலேருந்து ஆரம்பிக்குது, மருதையாட்டுல முடியுதுங்க. அப்போ வடக்குலேருந்து தெற்கு நோக்கியும் தெற்குலேருந்து வடக்கு நோக்கியும் திசை சொல்றப்ப கரூரின் கிழக்கு கரூரை கிழக்காக கொண்டு மருவூர் வரைக்கும் உள்ளப்போ தெற்கு வடக்காகவும் கிழக்கு மேற்காகவும் எல்லைகள் வரையறுக்கப்படுது. அப்போ இந்த நிலங்கள்ல பேசக்கூடிய மக்கள் காலம் காலமாக எந்த தடுமாற்றமும் இல்லாமல் தெளிவாக சொற்களை சொன்ன வழங்கி கொண்டு வந்த சொற்களை தான் இயற்சொல் அப்படிங்கிறாங்க. அவற்றுள் இயற்சொற்றாமை செந்தமிழ் நிலத்து வளக்கோடு சிவனை தம்பொருள் வளாமை இசைக்கும் சொல்லே. இவற்றுள் இயற்சொல் நான்கு வகை சொற்கள் சொன்னா அதுல இயற்சொல் என்பது செந்தமிழ் நிலத்து, செந்தமிழ் நிலத்து மக்களால் வளக்கோடு அப்படிங்கிறப்ப பேச்சு வளக்கோடு, இலக்கிய வளக்கோடு, ஒன்றி சிவனை என்றால் ஒன்றி, தம்பொருள் வளமை தனது பொருளில் இருந்து பிரியாமல் இயல்பாக நின்று பொருளை தருவது. அடுத்து திருச்சொல். திருச்சொல் என்றால் ஒரு பொருளை குறித்து வரும் பல சொற்கள், பல பொருளை குறித்து வரும் ஒரு சொல் என திருச்சொல் இரண்டு வகைப்படும். அப்போ ஒரு பொருள் குறித்த பல சொல், பல பொருள் குறித்த ஒரு சொல் திருச்சொல் அப்படிங்கிற. ஒரு பொருள் குறித்த பல சொல்லுக்கு சான்று சொல்றாங்க வெறுப்பு, விலங்கல், விண்டு, ஓங்கல், எல்லா இத்தனை நாலு சொல் சொல்லியிருக்கோம் இல்லைங்க, நாலு பொருள் உள்ள சொற்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே பொருள் என்ன அப்படின்னு சொன்னா மலை அப்படிங்கறதுதான் பொருள். வெறுப்பு என்றாலும் விலங்கல் என்றாலும் விண்டு என்றாலும் ஓங்கல் என்றாலும் மலை. அடுத்து பல பொருள் குறித்த ஒரு சொல் எகினம் அப்படிங்கிறார். எகினம் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு எத்தனை பொருள் இருக்கும், அன்னப்பறவை, கவரிமான், புளிய மரம், நாய் என இத்தனை பொருள்கள் இருக்கு அப்படிங்கிறார். நம்ம பள்ளிக்கூட அளவுல படிக்கிறப்ப திருச்சொல் என்பது கற்றவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடியது திருச்சொல் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லைங்களா. மலை அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். வெறுப்பு அப்படிங்கிறப்போ எத்தனை பேருக்கு வெறுப்பு என்பதற்கான பொருள் தெரியும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக நூலறிவு உடையவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி நாய் என்ற சொல் எல்லாருக்கும் தெரியும், அன்னம்னா எல்லாருக்கும் தெரியும், எகினம் அப்படிங்கிற சொல் இல்லையா. அதனாலதான் அது திருச்சொல்ல சொல்றப்போ கற்றறிந்தவர்களுக்கு மட்டுமே பொருள் விளங்கக்கூடிய சொற்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பள்ளிக்கூட அளவுல படிச்சிருக்கோம். தொல்காப்பியர் என்ன சொல்றாரு பாருங்க, திருச்சொல்னா என்னன்னு சொல்றதுக்குனால அது எப்படி வரும் அப்படிங்கிற, அது இரண்டு வகைப்படும் அப்படிங்கிற நூற்பால சொல்றாங்க. ஒரு பொருள் குறித்த வேறு சொல்லாகியும் வேறு பொருள் குறித்த ஒரு சொல்லாகியும் இருப்பார் என்ப திருச்சொல் கிழவிங்கிறதோட முடிச்சுக்கிறார். திருச்சொலோட வகைகளோட முடிச்சுக்கிறார். திசைச்சொல். திசைச்சொல்னா என்ன, செந்தமிழ் வழங்கும் தமிழ்நாட்டை சார்ந்த பகுதிகள் 12. செந்தமிழ்நாடு, கொடுந்தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் பிரிவுகள் பழங்காலத்துல இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப செந்தமிழ் வழங்கக்கூடிய நாடுகள் எத்தனை அப்படின்னு பார்த்தா 12 நாடுகள். அங்கு வாழும் மக்களுக்கு மட்டுமே பொருள் விளங்குமாறு இயற்சொல் போல எல்லோருக்கும் பொதுவாக அமையாமல் வழங்கும் சொற்கள் திசை சொற்கள் ஆகும். இதை இன்னைக்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வட்டார வழக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா. ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் என்று சில குறிப்பிட்ட சொற்கள் இருக்கும், வழக்காறுகள் இருக்கும், நமக்கு அது புரியாது. அப்போ இந்த 12 நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு மட்டுமே பொருள் விளங்குமாறு இருக்கக்கூடிய சொற்களை தான் திசை சொல் என்றாங்க. இது திசைக்கு ஒன்றாக பொருள் கொள்ளப்படுகிறது. நிறைய சொற்கள் நமக்கே இங்க ஒரு 60 கிலோமீட்டர் நான் வாழ்ற பகுதியிலிருந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் தாண்டி போறப்போ அது வேறு மாவட்டமா இருக்கப்போ அந்த மாவட்ட மக்களோட சொற்களை களஞ்சியும் வேற இருக்கு இல்லைங்களா. இங்கேருந்து மதுரை போகணும்னா மதுரை மக்களோட வட்டார வழக்கு வேறையா இருக்கும், திருநெல்வேலி போகணும்னா அங்கே வழக்கு வேறையா இருக்கு, கோயம்புத்தூர் போகணும்னா அங்கே வழக்கு வேறையா இருக்கு, சென்னை போகணும்னா அங்கே மக்கள் பேசக்கூடிய மொழி நடை வேறையா இருக்கு. இதுதான் திசைச்சொல் அப்படிங்கிறாங்க. இயற்சொலுக்கு நம்ம இருக்க ஒரு விதி பார்த்தோம், இயற்சொல் என்பது எல்லாருக்கும் புரியும், படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவருக்கும் புரியும். திருச்சொல் என்பது நூல் அறிவு உடையவர்களுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும், புரிஞ்சுக்க முடியும். அதை இரண்டு வகையா பிரிக்கிறாங்கிறதையும் பார்த்தோம். திசைச்சொல் என்பது அந்தந்த வட்டாரங்களில் வழங்கப்படுகின்ற சொற்கள் அப்படிங்கறத நம்ம எளிமையா புரிஞ்சுக்கோம். அந்தந்த பகுதிகளில் வழங்கப்படும் சொற்கள் அந்தந்த பகுதியில் வாழும் மக்களுக்கு மட்டுமே பொருள் விளங்கும், நமக்கு புரியாது. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, தென்பாண்டி நாட்டார் பசு எருமை என்பவற்றை பெற்றம் என்பது. தென்பாண்டி நாடு அப்படிங்கிறது நமக்கு திருநெல்வேலி பகுதியா இல்லைங்களா, அங்க இருக்கவங்க பசுவையும் எருமையும் பெற்றம் அப்படிங்கிறாங்க. ஆனா நமக்கு பசு மாடு, எருமை மாடு என்றால்தான் நமக்கு தெரியும். நமக்கிட்ட வந்து பெற்றம் வளர்த்து கொண்டிருக்கிறேன் என்றால் நமக்கு புரியாது பெற்றம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லையா. இப்ப இந்த மாதிரி இருக்க சொற்கள் தான் திசைச்சொல் அப்படிங்கிறாங்க. அதற்கான நூற்பா பாருங்க,
செந்தமிழ் சேர்ந்த பன்னிரு நிலத்தம் செந்தமிழ் வழங்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த 12 நாடுகளுள் தங்குறிப்பினவே திசைச்சொற் கிளவி அந்த அங்கு வாழும் மக்களுக்கு மட்டுமே பொருள் விளங்குமாறு இருக்கக்கூடிய சொற்கள் தான் திசைச்சொற்கள் அப்படிங்கிறாங்க. பன்னிரு நிலம், இந்த பன்னிரு நிலம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. சொல்றாங்க புங்கர் நாடு, ஒளி நாடு, தென்பாண்டி நாடு, குட்ட நாடு, குடநாடு, பன்றி நாடு, கற்கா நாடு, சீத நாடு, பூழி நாடு, மலை நாடு, அருவா நாடு, அருவா வடதலை நாடு என்பன. இந்த பன்னிரு நிலத்தை தான் செந்தமிழ் நிலங்கள்ங்கிறாங்க. கொடுந்தமிழ் நாடு அப்படின்னு சொல்லி சில நாடுகளை நம்ம வகைப்படுத்துறாங்க. இப்போதைக்கு நம்ம சொன்ன இந்த நூற்பாளர் இருக்கக்கூடிய செந்தமிழ் நாடு 12ங்கிறாங்க. அந்த 12 நாடுகளும் என்னென்ன நாடுகள் அப்படிங்கிறாங்க. இந்த 12 நாட்டில் வாழ்ந்த மக்களும் பேசக்கூடிய மொழிகளை தான் இவங்க என்னன்னு சொல்றாங்க, திசைச்சொல் அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு அந்த நாட்டில் வாழ்றவங்களுக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சொற்களஞ்சியங்கள் தான் புரியும். அங்க பேசுற சொல் நமக்கு புரியுமா, நமக்கு புரியாது. அதான் திசைச்சொல் அப்படிங்கிறாங்க. நம்ம எளிமையாக அதை வட்டார வழக்கு என்று குறிப்பிடலாம். அடுத்து வடசொல். வடசொல் என்பது வடமொழிக்குரிய சிறப்பு எழுத்துக்களால் அமையாமல், வடசொல் அப்படின்னா தமிழ்ல இருக்க 247 எழுத்துக்கள் இல்லாம வட எழுத்துக்களை வைத்து பயன்படுத்தக்கூடியதா, இந்த மாதிரியான சொற்கள் அப்படி எழுதுறது வடசொல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி எழுதுறது இல்லை. வடசொல் என்பது வடமொழிக்குரிய சிறப்பு எழுத்துக்களால் அமையாமல் வடமொழிக்கும் தமிழுக்கும் பொதுவான வரும் எழுத்துக்களால் ஆகி தமிழில் வழங்கப்படும் சொற்கள். அது வடமொழிக்கும் தமிழுக்கும் பொதுவா இருக்கக்கூடிய எழுத்துக்களால என்ன பண்ணது, எழுதப்படக்கூடியது, அதுதான் வடசொல் அப்படிங்கிறாங்க. வடசொல் என்பதை நம்ம ஹிந்தி என்றோ சமஸ்கிருதம் என்றோ பொருள் கொள்ள வேண்டும். இந்த வடசொலையும் அவங்க என்ன பொருள் மொழியில தான் எழுதிருக்காங்கன்னா, தமிழ் மொழியில தான் எழுதிருக்காங்க. அந்த சொற்கள் எப்படி இருக்குன்னா, வடமொழிக்கும் தமிழுக்கும் பொதுவான எழுத்துக்களா இருக்கும். பாருங்களேன், மேரு, குங்குமம், வாரி, இது எல்லாமே வட சொற்கள். இதெல்லாம் தமிழ் சொற்கள். எப்படி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா அது தவறு இல்லைங்களா. அப்போ இது வடமொழிக்கும் தமிழ் மொழிக்கும் பொதுவான எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கு. நூற்பா சொல்றாங்க, வட சொற்கிழவி வடமொழி தெரிய எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகுமே. வடமொழிக்குரிய சிறப்பு எழுத்துக்களால் அமைந்த வட சொற்கள் சிதைந்து வந்து தமிழில் வழங்கப்படுவதும் உண்டு. அவற்றுள் பொருத்தமானவற்றை ஏற்றுக்கொள்வர். வடமொழிக்குரிய சில சிறப்பு எழுத்துக்கள் என்ன ஆயிடுச்சு, வட சொற்கள் இருந்து சிதைந்து தமிழ்ல நம்ம வழங்கிட்டு இருக்கோம். அவற்றையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பொருத்தமானவற்றை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற நூற்பா சொல்லிருப்பாங்க. சிதைந்தன வரினும் இயைந்தன வரையார். இப்படி மாறி சிதைந்து வந்திருந்தாலும் அவற்றையும் தமிழில் தமிழ் மொழியாக என்ன பண்ணலாம், வழங்கப்படுவதும் உண்டு. தமிழ் சொற்களாக ஏற்றுக்கொள்ளப்படுவதும் உண்டு அப்படிங்கிற செய்யுள் விகாரம். இப்ப 4 வகை சொற்கள் சொல்றோம் இல்லைங்களா. இந்த 4 வகை சொற்களும் என்ன மாதிரியான விகாரங்களை பெறுது அப்படின்னு பார்க்கணும். இயற் சொல், திருச்சொல், திசைச்சொல், வடசொல் என்னும் 4 வகை சொற்களாலும் செய்யுள் இயற்றப்படும். செய்யுள இந்த 4 வகை சொற்களால தான் ஏற்றுறாங்க. அப்போது செய்யுளின் இன்பத்திற்காக வலித்தல் அப்படிங்கிறது மெல்லெழுத்தை வல்லினமாக மாற்றுதல். மெல்லெழுத்தை வல்லெழுத்தாக்கள் அப்படின்னா மெல்லினத்தை வல்லினமாக மாற்றுறது பேர் வலித்தல் விகாரம் என்று பேர். அடுத்து மெலித்தல் விகாரம்ங்கிறாங்க, வல்லெழுத்தை மெல்லினமாக மாற்றுதல். அடுத்து விரித்தல், தொகையாக வர வேண்டியவற்றை விரித்து சொல்லுதல். தொகை என்றால் மறைந்து சுருக்கம்னு அர்த்தம், அதை விரித்து சொல்றது. அடுத்தது 4 தொகுத்தல் அப்படிங்கிறாங்க. தொகுத்தல் என்பது விரித்து கூற வேண்டியவற்றை தொகையாக சுருக்கி கூறுதல். நீட்டல், குறில் எழுத்துக்களை நெடில் எழுத்தாக்கள், குறுக்கள் நெடில் எழுத்துக்களை குறில் எழுத்தாக்கள் என 6 மாற்றங்கள் செய்யப்படும். இது விகாரம் எனப்படும். இயல்பாக வர வேண்டிய நிலையிலிருந்து மாறி வர்றதான் நம்ம விகாரம் அப்படின்னா. விகாரம் என்றால் மாற்றம். இயல்பாக வர வேண்டிய நிலையிலிருந்து மாறி வரப்படும், மாறி வழங்கக்கூடியதை நம்ம விகாரம் அப்படிங்கிறோம். அப்போ செய்யுள் விகாரம் எத்தனை வகைப்படும் சொல்லிக்கிட்டோம், 6 வகையாக நிகழ்கிறது. இந்த 4 வகை இலக்கிய வகை சொற்கள் 4 6 வகை விகாரங்களுக்கு உட்படுத்தி செய்யுள் இயற்றும் மரபு தமிழ்நாட்டுல இருந்திருக்கு. பாருங்க அதுக்கான சான்றையும் பார்த்துக்கலாம். வலித்தல், குறுக்கை இரும்பொழி. குறுங்கை என்பது குறுக்கை என வல்லினமானது. மெல்லினம் என்ன ஆயிடுச்சு, வல்லினம் ஆயிடுச்சு. அதனாலதான் வலித்தல் விகாரம் அப்படிங்கிறேன். அடுத்து மெல்லின மெலித்தல் விகாரம். மெலித்தல் விகாரம் சுடுமண் பாவை, சுடுமட்பாவை. வல்லினம் வர வேண்டிய இடத்துல நம்ம மெலினத்தை சேர்த்தோம் இன்னு. அப்ப இது மெலித்தல் விகாரம் ஆயிருச்சு. வல்லினம் இட்டு வர வேண்டிய இடத்துல இன்னு வந்துருச்சு. அப்ப வல்லினம் மெலினமாகிறது மெலித்தல் விகாரம். அடுத்து விரித்தல், தன்னம் துறைவன் அப்படிங்கிறது முழுமையா சொல்றது இல்லைங்களா. தன் துறைவன் என்பதுதான் தன்னம் துறைவன் என விரிந்து வந்திருக்கு. அதை எப்படி சொல்லலாம், தன் துறைவன் அப்படின்னு சொல்லணும், ஆனா விரிச்சு சொல்றோம் நம்ம தன்னந்துறைவன் என்று. அப்ப இது விருத்தல் விகாரம். அடுத்து விருத்து சொல்ல வேண்டியதை சுருக்கி சொல்றது மலவர் ஓட்டிய அப்படிங்கிற சொல்.
எப்படி சொல்லணும், தொகுத்து சொல்றப்போ மலவரை ஓட்டிய என்பது மலவரோட்டிய என தொக்கு வந்தது, இப்படி விரிக்கணும் மலவரை ஓட்டிய அப்படின்னு. நம்ம எப்படி சொல்லிட்டோம் மலவரோட்டிய அப்படின்னு சொல்லி சுருக்கியாச்சு. அப்ப இது தொகுத்தல் விகாரம். அடுத்து நீட்டல் விகாரம். பாசிலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பச்சிலை என்பது குரில் நெடிலா மாறி பாசிலை என்றாயிற்று. அடுத்து குறுக்கல் விகாரம். குறுக்கல் விகாரத்துல உண்டருந்து அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்றாங்க உண்டார்ந்து என்பது உண்டருந்து என குறுகி வந்தது அப்படிங்கிறாங்க. உண்டார்ந்து அப்படின்னு தான் சொல்லணும், ஆனா நம்ம என்ன சொல்றோம் உண்டருந்து அப்படின்னு சொல்லி அங்க குறுக்கல் விகாரத்தை பயன்படுத்தியிருக்கோம். அப்போ செய்யுள் வழங்கக்கூடிய விகாரங்களின் வகை அறுவகை விகாரம் அப்படிங்கிறாங்க. நூற்பாடு தான் விளக்குது. அன்னார் சொல்லும் தொடுக்கும் காலை வலிக்கும் வழி வலித்தலும், மெலிக்கும் வழி மெலித்தலும், விரிக்கும் வழி விரித்தலும், தொகுக்கும் வழி தொகுத்தலும், நீட்டும் வழி நீட்டலும், குறுக்கும் வழி குறுக்கலும், நாட்டல் வழியை என்னார் புலவர். தேவைப்படக்கூடிய இடத்துல மெல்லினத்தை வலினமா மாத்திக்கலாம், வல்லினத்தை மெல்லினமா மாக்கு மாத்தலாம், விரித்து சொல்ல வேண்டியதை சுருக்கி சொல்லலாம், சுருக்கி சொல்ல வேண்டியதை விரித்து சொல்லலாம், குரிலை நெடிலாக நீட்டலாம், நெடிலை குறிலாக குறுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆறு வகையில என்ன பண்றாரு விகாரத்திற்கான வரையறையை சொல்றாரு. அடுத்து பொருள் கோல். இப்ப இலக்கிய வகை சொல்லியாச்சு. இலக்கிய இந்த நாலு வகை சொற்களை வைத்து இலக்கியங்கள் படைக்கப்பட வேண்டும். சரி, அந்த இலக்கியங்கள்ல பொருள்கோள் பொருள்கோள்ல படணும் இல்லையா. சரியான சொற்களை சரியான இடத்துல வந்து வச்சாதான் அந்த சொல்லோட செய்யலோட பொருளை முழுமையாக நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்ப அங்க அடுத்து நமக்கு தேவைப்பட வேண்டியது பொருள் கோல். அதனாலதான் இலக்கிய வகை சொற்களுக்கு அடுத்து பொருள்கோளை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. செய்யுளில் அமைந்த சொற்களை பொருளுக்கு ஏற்ப மாற்றி அமைத்து பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்ற பெயர். பொருளை கொள்ளும் முறை, பொருளை ஏற்றுக்கொள்ளும் முறை. செய்யுள்ள எந்த சொல் எங்க இருக்குன்னு வச்சா சரியா வச்சாதான் அந்த சொல்ல அந்த சொல்ல நம்மளால முறையா புரிஞ்சுக்க முடியும் சரியான சொல்லோட. இப்ப புலவர் ஒரு கருத்துல சொல்ல வர்றார், நாம வேறு ஒரு கருத்துல அந்த செய்யுளை புரிந்து கொள்வதற்கு இடம் உண்டு இல்லையா. அப்போ புலவர் கூற நினைத்த அதே கருத்தின் அடிப்படையில் நாமும் படிப்பவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அங்கு பொருள் கோல் தேவைப்படுகிறது. செய்யுளில் அமைந்த சொற்களுக்கு சொற்களை பொருளுக்கு ஏற்ப மாற்றி அமைத்து இந்த பொருள்கோள் என்ன சொல்றாங்கன்னா புலவர் சொன்ன பாங்களையே நீ புரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, உன்னுக்கு உனது புரிதலுக்கு ஏற்ப அந்த புலவர் சொன்ன கருத்தில் கருத்துலதான் மாற்றம் வரக்கூடாது, சொற்கள்ல மாற்றம் ஏற்படலாம். முன்னும் பின்னுமாக இடம் மாற்றி பொருளை என்ன பண்ணிக்கலாம் புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. அந்த பொருள்கோளை தொல்காப்பியர் நான்கு வகையில சொல்றார். இந்த பொருள்கோளை குறித்து நான் தனியாக ஒரு காணொலியை காட்சிப்படுத்திருக்கேன். இந்த காணொலியில நன்னூல் பொருள்கோள் எத்தனைன்னு சொல்லுது, தொல்காப்பிய பொருள்கோள் எத்தனை, யாப்பருங்கலக்காரி பொருள்கோள் எத்தனை, இறையனார் கலவியலோட கலவியல் உரையோட பொருள்கோள் எத்தனை அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு இலக்கண நூல்களும் இந்த பொருள்கோளை எத்தனை வேறாக விரித்து சொல்கிறது என்பதை தனி காணொலியாவே காட்சிப்படுத்திருக்கேன். அந்த காணொலிகள் நீங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போறது தொல்காப்பியர் கூறும் பொருள்கோள். தொல்காப்பியர் பொருள்கோள் எத்தனைன்னு சொல்றாங்க, நான்குன்னு சொல்றாங்க. நிரல் நிறை, சுண்ணம், அடிமறி, மொழி மாற்றி என நான்கு வகைப்படும் அப்படிங்க. பொருள்கோளை நான்கு வகையாக தொல்காப்பியர் சொல்ற. ரொம்ப குறைவான எண்ணிக்கையில பொருள்கோளை சொன்னவர் தொல்காப்பியர் தான், மத்த எல்லாருமே அதிக எண்ணிக்கையில தான் சொல்றாங்க. இப்ப நாலு வகை பொருள்கோள் அப்படின்ற நூற்பா சொல்லுங்க. நிற நிறை, சுண்ணம், அடிமறி, மொழி மாற்று, அவை நான்கு என்ப மொழிபுணர் இயல்பே. பொருள்கோள பொருளை பொருள் இலக்கியத்துல இருக்க செய்யுள்ள இருக்க சொற்களை முன்னும் பின்னுமாக இடம் மாற்றி பொருள் கொள்ளும் முறையில் எத்தனை பொருள்கோள் உண்டு என்று கேட்டால் நாலு வகை பொருள்கோள் உண்டு அப்படின்னு. நிரல் நிறை பொருள்கோள். நிரல் என்றால் நிறுத்துதல், வரிசை என்று பொருள் இல்லைங்களா. நிரல் என்றால் வரிசை, நிரல் நிறை நிறை என்றால் நிறுத்துதல் என்று பொருள். நிரல் என்றால் வரிசை, நிறை என்றால் நிறுத்துதல், வரிசையில் நிறுத்துதல். எதை வரிசையில் நிறுத்துறோம், சொற்களை ஒரு வரிசையாகவும் அவை கொள்ளும் பொருள்களை மற்றொரு வரிசையாகவும் நிறுத்தி பொருள் கொள்ளும் முறை நிரல் நிறை பொருள்கோள் எனப்படும். சொற்களை அப்படிங்கப்ப அது பெயர் சொல்லா இருக்கலாம், வினை சொல்லா இருக்கலாம், அதை ஒரு வரிசையிலையும் அந்த சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய பொருள்களை மற்றொரு வரிசையாக நிறுத்தி வைத்து பொருள் கொள்ளும் முறைதான் நிரல் நிறை பொருள்கோள். வரிசையாக நிறுத்தி அப்படிங்கிறது நிரல்பட நிறுத்தி பொருள் கொள்வதால் நிரல் நிறை ஆயிற்று. நிரல் என்றால் வரிசை, நிறை என்றால் நிறுத்துதல், வரிசையில் நிறுத்துதல். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, இதே எடுத்துக்காட்டு தான் எல்லா இலக்கண நூல்களையும் கொடுத்துருக்காங்க. நிரல் நிறை பொருட்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இலக்கண நூலாசிரியர்களும் இதே சான்றுதான் கொடுக்குறாங்க. அதனால இது ரொம்ப முக்கியமான சான்றா இருக்கு, நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். கொடி குவளை கொட்டை மிசுப்பு உன்கண்மீனி. அப்போ இது ஒரே சொல்ல செய்யுள்ள இது ஒரு செய்யுளோட அடிகள் இல்லையா. அப்ப இதுல என்ன பொருள் எப்படி கொள்ளணும் அப்படின்னா கொடி போன்ற இடை. அப்போ கொடி நுசுப்பு
குவளை போன்ற கண், அப்ப குவளை உன் கண். கொட்டை போன்ற மேனி, அப்ப கொட்டை மேனி. இதில் சொற்கள் முன் வரிசையிலும் அவை கொள்ளும் பொருள்கள் பின் வரிசையிலும் பொருள்கள். இந்த முதல் சொல் பாருங்க, குடி குவளை கொட்டை, மூணு சொல்லு. அந்த மூணு சொற்களுக்கும் இணையான பொருள் எங்க இருக்குன்னா நுசுப்பு கண்ணு மேனி. அப்ப எப்படி பொருள் கொள்ளும், நான் சொன்ன மாதிரி குடி நுசுப்பு, குவளை உண்கண், கொட்டை மேனி அப்படின்னு பொருள் கொள்ளணும். அப்போ சொல்லுக்கு சொல் ஒரு வரிசையிலையும் இந்த சொல்லுக்கு இணையான பொருள் மற்றொரு வரிசையில நின்று பொருள் தந்தா அதன் பெயர் நிரல் நிறை பொருள். நூற்பா சொல்லுங்க, அவற்றுள் நிரல் நிறை தானே வினையிலும் பெயரினும், வினை சொல்லா இருந்தாலும் சரி பெயர் சொல்லா இருந்தாலும் சரி. நினைய தோன்றி சொல்வேறு நிலையில் பொருள் வேறு நிலையில், சொல் வேறாகவும் பொருள் வேறாகவும் நிற்கும், தனித்தனி வரிசையாக நிற்கும். நிரல் என்றால் வரிசைன்னு இருக்கும், சொல் ஒரு வரிசையிலும் பொருள் வேறொரு வரிசையிலும் நின்றும் நிற்கும். இது ரெண்டையும் நம்ம தான் போய் என்ன பண்ணிக்கணும், சரியான இடத்துல வைத்து பொருளை கொள்ள வேண்டும். அதனால அதுக்கு பேர் பொருள் கோல்னு வந்துருச்சு. பொருள்கோள் என்றால் சரி சொற்களின் பொருளை சரியாக மாற்றி அமைத்து பொருள் கொள்ளுது. அடுத்து சுண்ண பொருள்கோள், இரண்டு அடிகளிலும் இயல்பாக அமைந்த எட்டு சீர்களையும் தனித்தனியே பொருளுக்கு ஏற்ப முன்னும் பின்னும் மாற்றி அமைத்து பொருள் கொள்வது சுண்ண பொருள்கோள். இப்ப இரண்டு அடிகள் இருக்கு, அது எட்டு சீர்கள் இருக்கு. பாருங்க நமக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கிறதுலயும் மூன்று அடிகள் கொடுத்திருந்தா கூட அந்த முதல் இரண்டு அடிகள்ல நான்கு நான்கு சீர்கள் இருக்கு இல்லையா. சுரையாழ அம்மி மிதப்ப வரையணைய, யானைக்கு நீத்து முயற்கு நிலை. ஏன்னா மேல நான்கு அடிகளும் கீழே நான்கு சீர்களும் கீழே நான்கு சீர்களும் மொத்தம் எட்டு சீர்கள் இருக்கு. இந்த எட்டு சீர்களும் இப்படியே பொருள் கொண்டா பொருள் குற்றம் ஆயிடும், பிழையாயிடும். அப்ப எப்படி பொருள் கொள்ளணும், தனித்தனியே பொருளுக்கு ஏற்ப முன்னும் பின்னும் மாற்றி அமைத்து பொருள் கொள்வது சுண்ண பொருள்கோள். மாத்திக்கணும், சொற்களை மாத்தணும். சொல்லுக்கான இணையான பொருள் வந்து வேற இடத்துல இருக்கும், வேற பொருளையே தருது. சுரை ஆழ அம்மி மிதப்ப வரையணைய யானைக்கு நீத்து முயற்கு நிலையன அப்படிங்கிற. இப்ப இது எப்படி படிக்கலாம், இதில் சிதறி கிடக்கும் சொற்களை இங்கு சிதறி கிடக்க சொல்லு. நம்ம போய் அந்த சொல்லையும் பொருளையும் என்ன பண்ணணும், தேடி எடுத்து வந்து ரெண்டையும் சரி சரியா பொருத்தணும். சொல்றா பாருங்க, சுரை ஆழ, சுரை எப்படி ஆழும், ஆழும்னா உள்ள முழுகிரும். சுரை என்பது சுரக்காய் சொல்ல, அந்த சுர குடுக்கை, சுரக்காயோட அந்த மேல் பகுதி நல்ல முற்றிய சுரக்காயோட மேல் பகுதி பட்டோம்னா காய்ந்து அப்படியே ஒரு குடுவை மாதிரி ஆயிடும், சுர குடுக்கை அப்படிம்பாங்க. அது தண்ணியில போட்டோம்னா மிதக்கும், அது வந்து உள்ள முழுகாது, ஏன்னா அதோட எடை குறைஞ்சு போயிடும், வெயிட்லெஸ் ஆயிடும். சுரை ஆழ, இந்த காணவ நாடன் சுரை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி இந்த பாடல்ல புலவர் சொல்றாரு. சுரையாழ அம்மி மிதப்ப வரையணைய யானைக்கு நீத்து முயற்கு நிலை என்ப காணகன் நாடன் சுனை. இந்த காணகன் நாடன் சுனையில எல்லாமே தலைகீழா இருக்கு. சுரை ஆழ, சுரை உள்ள முழுகியதான், அம்மி மிதக்குதான். அம்மி எப்படிப்பா மிதக்கும், அம்மி கருங்கல் இல்லையா, எவ்வளவு கடினமான பொருள், அது எப்படி மிதக்கும். ஒரு சின்ன கருங்கல்ல தனிக்குள்ள போட்ட கூட அடி ஆழத்துக்கு போயிடும், ஆனா இங்க அம்மி மிதக்குதுங்கிறாரு. வரையணைய, வரையின மலை, வரையணைய யானைக்கு நீந்து, யானை வந்து நீந்துதான், அவ்வளவு ஆழம் இருக்கு, யானை நீந்தக்கூடிய அளவுக்கு ஆழமான சுனை அப்படிங்கிறாங்க. சரி, ஆனா யானை நீந்தக்கூடிய அந்த சுனையில முயல் வந்து எப்படி நின்றுட்டு இருக்கான் முழுகாம. இப்ப தவறால இருக்கு பொருள், தலைகீழால இருக்கு பொருள். ஆமா, இந்த இடத்துல புலவர் என்ன கருத்துல பாடுறாருன்னா, அந்த காணகநாடன் சுனை கீழோர் மேலோர் என்னும் நிலை தலைகீழாக இருக்குங்கிறதுக்காக அந்த பொருளை சொல்ல வந்திருக்க. ஆனா சரியான சொல் எப்படி இருக்கணும், சுரை மிதப்ப இல்லைங்களா. அப்ப சுரை ஆழங்கிறது வரப்படுது, சுரை மிதப்ப. இப்ப அம்மி ஆழ தலைகீழா இருக்கு பாருங்க சொற்கள். அடுத்து வரையணைய யானைக்கு நீத்து முயற்கு நிலைய, அப்ப எப்படி வரணும், யானைக்கு நிலை முயற்கு நீத்து இல்லைங்களா. இப்படிதான் மாற்றி பொருள்களும். இப்போ இரண்டு அடிகளில் இயல்பாக அமைந்த எட்டு சீர்களும் தனித்தனியே பொருளுக்கு ஏற்ப முன்னாலேயும் பின்னாலே மாற்றி அமைத்து பொருள் கொள்வது சுண்ண பொருள்கோள். சொல்ல அப்படியே கண்ணா பின்னா செதறி கிடக்கும், சொல்லையும் பொருளையும் எடுத்து வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அது முன்னாலையும் பின்னாலையும் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சரியான இடத்தில் வைத்து பொருளை கொள்ள வேண்டும். நூற்பால் விளக்கிறாரு, சுண்ணந்தானே பட்டமாங்கமைந்த ஈரடி என் சீர், பட்டாங்கமைந்த மன்னிக்கணும் தவறாக படிச்சிருக்கேன், சுண்ணந்தானே பட்டாங்கமைந்த ஈரடி என் சீர் ஒட்டு வழி எறிந்து துணித்தன இயற்சியல் அப்படிங்கிறார். அப்படிதான் புரிஞ்சுக்கணும், அது இருக்கிற இடம் முக்கியம் இல்ல, பொருள் நமக்கு முக்கியம். இடம் முன்பின் மாறி இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், மாற்றி பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அடிமறி மாற்று பொருள்கள், அடிமறி பொருள்கள்.
செய்யுள் சீர்கள் நின்ற நிலையில் நிற்க அடிகளை முன்னும் பின்னும் மாற்றி அமைத்து பொருள் கொள்ளணும். சீர் அதே இடத்துல இருக்கு, இந்த சீருக்குள்ள இருக்க சொற்களை நம்ம மாத்த போறதே கிடையாது, அடிகளையே மாத்தணும். அடிமறி அடிகளை மாத்த போறோம். முதல்ல சொல்றது சீர்களை மாத்தணும் இல்லைங்களா, மொழிகளை மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டோம். இங்க அடிகளையே மாத்த போறோம். செய்யுள்களில் சீர்கள் நின்ற நிலையில் இருக்க அதே இடத்துல நிற்கும், அடிகளை மட்டும் முன்னுக்கும் பின்னுக்குமாக நம்ம மாற்றி பொருள் அமைத்துக் கொள்வது அடிமறி பொருள்கோள் எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க, மாறா காதல் மலை மலை மறந்தனரே, யாரா கற்பனி வரலானாவே, வேறாம் என்றோல் வலை நெகிழுமே, கூறாய் தோழி யான் வாழுமாறே. இப்பாடல் எந்த வரிசையில் மாற்றி பொருள் கொண்டாலும் பொருள் மாறுவதில்லை. சொல்றேன், என் காதல நின்று விட்டு போயிட்டான், அவன் வருமா வர மாதிரி தெரியல, அதனால நான் உடம்பெல்லாம் இழைச்சு போய் என் கை வளையல்கள் எல்லாம் தானா கலண்டு நெகிழ்ந்து விழக்கூடிய அளவுக்கு நான் இழைச்சு போயிட்டேன். இப்படிப்பட்ட ஒரு நிலையில நான் எப்படி உயிர் வாழ்றது தோழி, நீயே சொல்ல அப்படின்னு சொல்லி தனது பிரிவு துயரை தோழியிடம் தலைவி சொல்லி வருந்துகிறது தான் இந்த பாடலோட பொருள். அப்போ இந்த பாடலோட பொருளை எப்படி வேணாலும் மாத்தலாம். பாருங்களேன், இந்த கடைசி விருத்துக்கு முன்னால போட்டலாம், கூறாய் தோழி யான் வாழும் மறை, நீ சொல் தோழி நான் எப்படி வாழ்வேன், ஏன் வாழ முடியல. மாறா காதலர் மலை மறைந்த அவன் என்ன விட்டுட்டு போயிட்டான், மாறாத அன்புடைய என் காதலன் அவன் என்ன பண்றான், அவன் மலை நாட்டை தேடி போயிட்டு சேர்ந்துட்டான். யாரா கற்பனி வரலானாவோ, இனிமே அவன் எப்போ வருவான்னு எனக்கு தெரியலையே, வருவானா வரமாட்டானா, போன வேலை முடிஞ்சிருச்சாவதோ வரேன்னு சொல்லிட்டு தான் போனான், ஆனா இன்னும் வரலையே. வேறாம் என்றோல் வலை நெகிழுமே, அவன் வரல வரலன்னா எனக்கு என்ன ஆகும், என் கைகள் என் தோள்கள் எல்லாம் நெகிழ்ந்து என் கை வளையல்கள் தானாக அவிழ்ந்து விடக்கூடிய அளவுக்கு என் உடலானது விழுந்து விடும். அப்ப இந்த இங்க இருக்கக்கூடிய நான்கு அடிகளையும் நீங்க முன்னுக்கு பின்னு எங்க பொருளை மாற்றினாலும் அந்த இடத்தை மாற்றினாலும் அந்த பாடலோட பொருள் மாறாது, அதுதான் அடிமறி பொருள் கோல் அப்படிங்கிறாங்க. நூறுபா பாருங்க, அடிமறி செய்து அடிநிலை திரிந்து சீர்நிலை தெரியாது தடுமாறுமே. இங்க அடிமறி பொருள் கொள்ள அடிநிலை தான் மாறும், சீர்ல இருக்க சொற்களை நம்ம மாத்த போறது கிடையாது. ஆனால் சின்ன பொருள் கொள்ள நம்ம சீர்கள் இருந்த சொற்களையும் மாத்தணும் இல்லைங்களா. அப்ப ரெண்டுத்துக்குமான பொருள் வேறுபாட்டை நம்ம வந்துக்கலாம். அடிமறி பொருள் கோளின் போது செயலின் இறுதி அடியில் இறுதி சீர், எருத்தடியில் இரண்டாம் அடியில் சென்று திரிந்து பொருள் தருவதும் உண்டு. எருத்தடி அப்படிங்கிறது இரண்டாவது அடி. அடிமறி பொருள் கொள்ள செயலின் இறுதி அடியும் இறுதிச்சி இரண்டாம் அடியில் சென்று திரிந்து பொருள் தருவது உண்டு. இரண்டாவது அடிக்கு போய் அங்க பொருள் மாறுபாட்டை தருவதும் உண்டு. அதை அதையும் அதனையும் என்ன பண்ணலாம், ஏற்றுக்கொள்ளலாம் பொருட்கோளாக அப்படிங்கிற அதற்கான விளக்கம் சொல்லுவாங்க. பொருள் தேறி மறுங்கி நீற்றடி இரு சீர், எருத்து வையும் தெரியும் தோற்றமும் வரையார் அடிமறியார். அடிமறி மாற்று பொருட்களுக்கு மட்டும் இந்த ஒரு விதிவிலக்கையும் சொல்றாங்க. அடிகளை மாற்றினா மட்டும் பொருள் கொள்ள வேணாம், ஈறு கடைசி அடியோட ஈற்றுச்சீரை வந்து இரண்டாவது அடியில போய் நின்னும் மாறியும் பொருளை தரலாம் அப்படிங்கிற. அடுத்து நான்காவது பொருட்கள், மொழி மாற்று பொருட்கள். சுண்ணம் போல, சுண்ணம் சொன்னீங்களா, அப்ப சொல்லு இப்படி சிதறி கிடக்குது அடிகளுக்குள்ளேயே நம்ம பொருளை மாத்திக்கலாம் அப்படின்னு. சுண்ணம் போல அடிகளுக்குள்ளே மட்டும் பொருள் மாறாமல், சுண்ணத்துல அடிகளுக்குள்ள மாத்தணும், அடிமாற்று பொருட்களை அடிகளை மாத்தணும். இப்போ மொழி மாற்று பொருள்களை இந்த அடியில்தான் இந்த சீர்லதான் மாத்தணும் அவசியம் இல்லை. செயலில் முன்னும் பின்னுமாக மாறி நின்றுக்கும் சொற்களை பொருளுக்கு பொருந்தும்படி தேவையான இடத்தில் மாற்றி அமைத்து பொருள் கொள்வது மொழி மாற்று பொருள். அது முதல் சீரோட முதல் அடியோட முதல் சீரை கொண்டு வந்து கடைசி அடியோட ஈற்றடியின் ஈற்று சீரில் வச்சு கொண்டு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். இப்ப எந்த சொல்ல எங்க வேணாலும் வச்சு பொருள் எடுத்துக்கொள்வது மொழி மாற்று பொருட்கோள். சுண்ணத்துல நம்ம என்ன சொன்னோம், ஒரே அடிக்குள்ள இருக்க சீர்களில் மாற்றமைப்போம். அடிமாற்று பொருட்களை அடியை முன்னும் பின்னும் மாத்திக்கலாம், ஆனா மொழி மாற்று பொருட்களை நீங்க எதை வேணாலும் மாத்திக்கலாம் அவ்வளவுதான். இந்த சொல்லுக்கும் அதுக்கு இணையான பொருள் எங்க இருந்தாலும் அதை மாற்றி அமைத்து பொருள் கொள்ளலாம். சான்ற பார்க்கலாம், ஆரிய மன்னர் பறையின் எழுந்தியம்பும் பாரி பரம்பின் மேல் தன்னுமை, காரி விரன் முள்ளூர் வேங்கை வி தான் நானும் தோளான் நிறநுள்ளூர் உள்ளது அலர். இதனை பொருளுக்கு ஏற்ப மாற்றி பொருள் கொள்ள வேண்டும். இந்த பாடல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆரிய மன்னர் அவன் எப்படிப்பட்டவன், வேங்கைவி தானானும் தோளான் சொல்லலாம் இல்லைங்களா. அப்போ அவனோட சிறப்ப சொல்றப்ப இங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த சொல்லுதான் பொருத்தமா இருக்குங்கிறப்ப அதை முன்னும் பின்னுமாக இடம் மாற்றி கொள்ளலாம். பறையின் எழுந்தியம்பும் பாரி பரம்பின் மேல் தன்னுமை, இப்போ பாரி பரம்பின் மேல் பறையின் எழுந்தியம்பும் தன்னுமை பொருளை மாத்தலாம். அப்போ செயலுக்குள்ள எந்த இடத்துல இருக்க சொல்ல வேணாலும் அந்த பொருளுக்கு ஏற்ப எங்க வேணாலும் மாத்தி என்ன பண்ணிக்கலாம், பொருளை கொள்ளலாம் அப்படிங்கிற மொழி மாற்று பொருள் கோள். சரி, மொழி மாற்று இயற்கை
சொல்நிலை மாற்றி பொருளெதிர் இயைய முன்னும் பின்னும் கொள்வழி கொளால். இந்த முன்னும் பின்னும் முறை மாத்தணும் அவசியம் இல்லை, எங்க இருந்தாலும் அதை என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்ப நால்வகை பொருட்களுக்கான விளக்கத்தையும் இது தெளிவா பார்த்துட்டோம். இத்துடன் தொல்காப்பிய சொல்லதிகாரத்தோட எச்சவியலின் முதல் பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியை இனிவரும் காலங்களில் காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காலங்களில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து நம்ம தமிழாசிரியர் சேனலோட இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்டில் பதிவிடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். நன்றி ஆசிரியர் தோழர்களே, நன்றி, வணக்கம்.